Hi all, good evening. Good evening, Mamta. Good evening, Jansi. Hello. Okay, namo iniki vandha biology la paakalama. Animal physiology topics la nama MCQs paakalam. Okay, va. So, first question polam. Statement 1. Marcello Malfighi was the first to describe the microtubules between the midline and the posterior intestine. Statement 2. Meckel later called them Malfighian tubules. Good evening, Vigneshwari. Muthu, you physics class. Hi, Mamuni. Good evening. கேன்சர் பண்ணலாமா? கரப்பாம்பூச்சியில் நடுக்குடலுக்கும் பெண் குடலுக்கும் இடையே உள்ள நுண் குழல்களை மார்சிலோ மால்பிஜி என்பவர் முதலில் விளக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. பிற்காலத்தில் மெகல் என்பவர் அவற்றை மால்பிஜியன் நுண்குழல்கள் என்று அழைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. குட் ஈவினிங் துர்கா. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு விக்னேஸ்வரி ஏ சொல்லிருக்கீங்க, கோபி பி சொல்லிருக்கீங்க, மாமுனி ஏ சொல்லிருக்கீங்க. Hi Mamta, good evening. Answer pannalama first question ku. Okay, Durga, why ay solirkinga? Mamta, konjam question avoda answer pannalama? கருப்பான் பூச்சியில் உள்ள பின்வரும் அறிக்கை எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு சொல்றாங்க. The cockroach can receive several image of an object. This kind of vision is known as mosaic vision அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. கோபி செகண்ட் பி சொல்லிருக்கீங்க, சரவணன் துர்கா டி சொல்லிருக்கீங்க. ஓகே, நம்ம ஆப்ஷன் என்னன்னு பாத்துடலாம். கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. 1, 2, 3 மூணுமே நமக்கு கரெக்டான ஆப்ஷன் தான். ஓகேவா? என்ன அப்படின்னா என்னது, ஒரு கரப்பான் பூச்சியோட கண்கள்ல காக்ரோச்சுடைய ஐஸ்ல வந்து எப்படி இருக்கும், ஒரு ஒரு இதுமே ஒரு ஐஸ்மே எப்படி இருக்கும்னா 2000 சிம்பிள் ஐஸ் வந்து சேர்ந்ததுதான் வந்து இதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் கிடையாது ஒமாட்டிடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் பத்தி ரொம்ப இமேஜஸ் வந்து அந்த காக்ரோச்சோட இதுல தெரியும். ஸோ இந்த இதுக்கு பேர் தான் மொசைக் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூணுமே நமக்கு கரெக்ட். தென் தேர்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் இன் காக்ரோச். டிப்ளோப்டெரா பங்க்ஸ்டெட்டா விவிபாரஸ் காக்ரோச் ப்ரொடியூசஸ் அ நியூ nutritionally dense crystalline unquote milk unquote to feed their live born young. It is found in Myanmar, China, Fiji, Hawaii and India. Scientists think cockroach milk could be the superfood of the future அப்படினு சொல்றாங்க. இதுல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? தேர்டுக்கு சி சொல்லிருக்கீங்க சரவணன், கோபி பி சொல்லிருக்கீங்க, மம்தா பி சொல்லிருக்கீங்க. திவ்யா பி சொல்லிருக்கீங்க.
திவ்யா கொஞ்சம் க்வெஸ்சன் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணலாமா? ஜான்சி ராணி சி சொல்லிருக்கீங்க. ஓகே, நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு கரெக்டான, சாரி, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே நமக்கு என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகேவா? சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தென் ஃபோர்த் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? இங்க காக்ரோச்சோட சாரி இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. கரெக்ட் கிடையாது, இன்கரெக்ட். இது தப்பானது. ஹலோ ரஜன்லால், குட் ஈவினிங். ஃபோர்க்கு டி சொல்லிருக்கீங்க கோபி. சரவணன் பி சொல்லிருக்கீங்க. ஸோ பார்த்துடலாம், ஆப்ஷன் டி தான் வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 10 பாரசைட் வார்ம்ஸ் அண்ட் மோர் தென் 20 அதர் டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் பேத்தோஜன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? தென் ஃபிஃப்த் க்வெஸ்சன், காக்ரோச்சனை பற்றி இது எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, கோபி சி சொல்லிருக்கீங்க. மாமுனி ஏ சொல்லிருக்கீங்க. ஓகே, கரெக்டா ஆன்சர் நான் பார்த்துடலாம். ஓகே, நமக்கு என்னன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அமெரிக்கன் காக்ரோச் இஸ் தி லார்ஜஸ்ட் காக்ரோச் ஃபவுண்ட் இன் ஹவுசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். என்னன்னா வீட்டில் வந்து பார்க்குற லார்ஜஸ்ட் காக்ரோச் வந்து என்னது அப்படின்னா
நமக்கு அமெரிக்கன் காக்ரோச் தான் ஓகேவா. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காக்ரோச்சஸ் டு நாட் டெவலப் விங்ஸ் அன்டில் தே பிகம் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடல்ட்ஸ் ஆகிற வரைக்குமே வந்து என்ன சொல்றாங்க, டெவலப் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ அது வந்து என்னது, எப்போ வந்து காக்ரோச் வந்து நமக்கு விங்ஸ் வந்து இது பண்ணும் அப்படின்னா, நமக்கு அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் இல்லையா. தென் ஃபீமேல்ஸ் கேன் ஹேச் அப் டு எவ்வளோ ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்னன்னா 150 ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாம். தேர்ட் கொஸ்டின் தான் நமக்கு தப்பு, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா 150 ஆஃப் ஸ்ப்ரிங் கிடையாது. ஃபீமேல் ஹேச்சஸ் வந்து எப்படி ஆமா 200 to 300 ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இயர்ல நமக்கு 6 ஜெனரேஷன்ஸ் வந்து உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சிக்ஸ்த் க்வெஸ்சன் போலாம். தி விங்ஸ் ஆஃப் மேல் காக்ரோச்சஸ் ஆர் லார்ஜர் தன் த ஃபீமேல்ஸ் விங்ஸ். டூ, பிரவுன் பேண்டட் தேர் எக்ஸ் இன் ஆர் அண்டர் ஃபியூச்சர். They usually live for 5 to 6.5 months. இது எது கரெக்டானது? Brown banded cockroach அப்படின்னா பழுப்பு பட்டை கருப்பான் பூச்சி பார்க்க அப்படி இருக்கும். அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாரி மம்தா, நான் அதை இது பண்ணிடுறேன் ஓகேவா. 150 தான். ஓகேவா? தென் ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆண் கருப்பான் பூச்சி இறக்கைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண் கரப்பாங்குச்சியோட இறக்கை விட பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எங்க வந்து அது முட்டைகளை மறைச்சு வைக்கும் அப்படின்னா, என்னது ஃபர்னிச்சர் இருக்கு பாத்தீங்க, நம்ம வீட்டுல ஃபர்னிச்சர் ஸ்கில்லாம் இப்போ சேரு டேபிள்லாம் இருக்குல்ல, அது கீழே வந்து மறைச்சு வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ எப்படி இவ்வளவு நாள் வந்து உயிரோட இருக்கும் அப்படின்னா 5 to 6.5 months இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கரெக்டா? சிக்ஸ்க்கு பி சொல்ல இருக்கீங்க. துர்கா சோ கரெக்டான ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் டி 1 2 3 ரெண்டு மூணுமே நமக்கு என்னது அப்படின்னா கரெக்டான இதுதான் ஓகேவா. தென் செவன்த் க்வெஸ்சன் போலாம். டிப்ளோபேட்டீரா பங்கச்சட்டா இஸ் அ ஸ்பீசிஸ் ஆஃப் காக்ரோச் இன் தி ஃபேமிலி பிளாபெரிடா. It is one of the few cockroach species that is viviparous. Viviparous na theriyum laya namakku vandu enadhu oru muttai potichu appadina adu porikkirathu adha and viviparous appdin solluvom okay va. It having modified tracheal gland and cipularicle on each side which squirts quinone which can poison or discourage a predator. ஸ்டேட்மெண்ட் த்ரீ, இட் இஸ் அ நேச்சுரல் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் பண்ணலாமா ஃபார் செவன்த் க்வெஸ்சன்?
தட்ஸ்னால எக்கோட லைஃப் ஸ்பான் கிடையாது, இன்னும் அந்த காக்ரோச் உடைய லைஃப் ஸ்பான். அந்த பிராட் பார்த்தோம்ல, பிராட் சாரி பிரவுன் பேண்ட், பிரவுன் பேண்டோட காக்ரோச், அந்த காக்ரோச் உடைய லைஃப் ஸ்பான். எல்லாரும் செவன்க்கு ஏ சொல்லிருக்கீங்க. ஓகே, ஃபார் திஸ் ஒன் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். For seventh question, because self defense ku idu kadaiyadu, okay va, idu vandha enna solranga appadina, second statement parunga, mudhir uyirgalin maarapadainda tracheal swasa surappi matrum swasa thulai quinone enum veli porulai veliyetri edhugalai virattugiradu appdin solranga. Quinone abingiradhu vandha enadhu appadina adhu pani enna pannadhu appadina velila virattadhu. ஸோ நமக்கு வந்து தேர்டு தான் வந்து நமக்கு தப்பானது, ஓகேவா. குவினோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது பாய்சனோ இதுவோ கிடையாது, ஜஸ்ட் ஒன் ஆர்கானிக் காம்பவுண்ட் தான், கெமிஸ்ட்ரியில் சொன்ன மாதிரி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். ஸோ இதனால நமக்கு வந்து என்ன சொல்ல, பாய்சன் கிடையாது குவினோன் அப்படிங்கிறது, நமக்கு பாய்சன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் த்ரீ தான் வந்து என்னது அப்படின்னா தப்பான ஸ்டேட்மெண்ட். தென் எயித் க்வெஸ்சன், find the incorrect pairs. இது வந்து என்ன அப்படின்னா, frog and toad ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் வந்து சொல்லுது. ஆன்சர் பண்ணலாமா? கேட்கு சி சொல்லிருக்கீங்க, வர்ஷா மம்தா பி சொல்லிருக்கீங்க, ஜான்சி ராணி ஏ சொல்லிருக்கீங்க. நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், த்ரீ தான் நமக்கு தப்பு, இன்கரெக்ட் பேர் இல்லையா. ஏன் கொண்டு கொடுத்துருக்காங்கன்னா, இங்க ஸ்கின் வந்து எப்படி இருக்கும், ஃப்ராக் அண்ட் டோட் கொடுத்தாங்க, அப்ப இது ஃப்ராக் இது டோடு இல்லையா. ஸோ ஸ்கின் வந்து என்னது, ஸ்மூத் அண்ட் மாய்ஸ்ட் ஸ்கின் கொடுத்தாங்க, இது கரெக்டு தான். இது வந்து ஸ்கின்னா நமக்கு இல்லை இல்லையா, ஷார்ட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஸ்கின் சொல்லாது இல்லையா, ஹைட்டு தானே சொல்லும், விஷுவலைஸ் பண்ணுறது பிக்சரைஸ் தானே பண்ணுவது, ஸோ ஸ்ட்ரக்சராக சொல்லும். ஸோ வந்து இது தப்பு இல்லையா. ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பான ஆன்சர். நமக்கு ஃப்ராடு ஃப்ராகுக்கும் டோடுக்கும் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ராக் வந்து எப்படி இருக்குன்னா, அது லெக்ஸ் வந்து லாங்கராக இருக்கும், ஹெட்டும் பெருசாக இருக்கும், காலு ஹெட்டு போடி எல்லாமே வந்து பெருசா இருக்கும். இதே டோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே குட்டி குட்டியா இருக்கும், கால் ஐ மீன் லெக்ஸ் குட்டியா இருக்கும், எல்லாமே குட்டி குட்டியா இருக்கும். அதே மாதிரி ஃப்ராகுடைய ஸ்கின் வந்து ஸ்மூத்தா இருக்கும், ஆனா டோடுடைய ஸ்கின் ஸ்மூத்தா இருக்காது, ட்ரையா இருக்கும் ஒரு மாதிரி, ஓகேவா. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃப்ராக் அண்ட் டோட்ஸ் ஆர் ஃப்ராக்ஸ் ஹேவ் லாங் லெக்ஸ், லாங்கர் தென் ஹேர் ஹெட் அண்ட் பாடி, விச் மேட் ஃபார் ஹோப்பிங். டோட்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் ஹேவ் மச் ஷார்ட்டர் லெக்ஸ் அண்ட் ப்ரிஃபர் டு க்ரோல் அரவுண்ட் ரேதர் தென் ஹாப். ஓகே, என்ன சொல்றாங்க, ஃப்ராக் வந்து தத்து தத்தி போகுமா,
ஆனா டோட் வந்து நமக்கு என்ன ஆகா தத்தி தத்தி போகாது, இந்த மாதிரி உருண்டு உருண்டு போயிடும், கிரால் ஆகி போயிடும். ஸோ அதான் சொல்றாங்க. அதே மாதிரி ஃப்ராக் ஹேவ் ஸ்மூத் சம் வாட் ஸ்லிமி ஸ்கின்ஸ் பட் டோட் ஹேவ் ட்ரை ஸ்கின். ஓகே, ஐ ஹோப் பனர்ஜி யூ அண்டர்ஸ்டுட். வெரி குட் பனர்ஜி, ரைட் ஆப்ஷன் இஸ் சி, கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. வெரி குட் சரவணன், மாமுனி, உங்களுடைய ஆன்சர் கரெக்ட்மா. ஸோ நைன்த் க்வெஸ்சன் போகலாம். இந்த இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அண்ட் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஆன்சர் பண்ணலாமா? சரவணன் ஆப்ஷன் ஏ சொல்லிருக்கீங்க. ஒண்ணுமே புரியலையா? இளங்கோவர்மன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஃப்ராக் தவளை இருக்கு பாத்தீங்களா, இது எதுக்கு எதுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன், பாரம்பரியமா வந்து இந்த மெடிசனா யூஸ் பண்றாங்க, மருந்தா யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா, பிளட் ப்ரெஷர் இருக்கு பாத்தீங்களா, ரத்த அழுத்தம், அதை கம்மி பண்றதுக்கும், அதுக்கப்புறம் ஆன்டி ஏஜிங், முதிர்வு இருக்கும் பாத்தீங்களா, அதை கம்மி பண்றதுக்கும் வந்து ஃப்ராக் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ராக் ஃப்ராக் அப்படின்னா ஃப்ராக்டே பார்ட்ஸ், பிளட்டா இருக்கலாம், இல்ல ஸ்கின்னா இருக்கலாம், இல்ல இன்டஸ்ட்ரைனா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃப்ராக் வந்து மேனுக்கு, நம்ம மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன் அப்படின்னா, நமக்கு சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, பூச்சியெல்லாம் இருக்கும்ல, அந்த பூச்சியெல்லாம் ஃப்ராக் நமக்கு சாப்பிட்ரும், தவளை சாப்பிட்ரும். ஸோ அந்த பூச்சியால் நமக்கு என்ன வராது அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு டிசீசஸ் இல்லை, நமக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் வராது. அதே மாதிரி இன்செக்ட் பாப்புலேஷன் நமக்கு கம்மி பண்ணும், ஃப்ராக் ரொம்ப இருந்துச்சுன்னா அது பூச்சி எல்லாமே சாப்பிட்ரும். ஸோ அந்த இது என்னது, இன்செக்டோட பாப்புலேஷன் நமக்கு கம்மி ஆகும் இல்லையா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா இல்லை, எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா இளங்கோவர்மன், புரிஞ்சுச்சா? ஸோ நைன்த் க்வெஸ்சன் சரவணன் ஏ சொல்லிருக்கீங்க, மாமுனி பி, திவ்யா ஏ, வர்ஷா பி சொல்லியிருக்கீங்க, செந்தல் ஏ சொல்லியிருக்கீங்க, மம்தாவும், ஜான்சி ராணியும், பானர்ஜி ஆஃப் செட் பி, மாமுனி 949 ஏ சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் ரே ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். கூற்றும் கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே நமக்கு சரியானவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் 10th க்வெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங். ஆன்சர் பண்ணலாமா? ஃபோர் 10 டி சொல்லிருக்கீங்க சரவணன். மாமுனி பி சொல்லிருக்கீங்க, திவ்யா பி சொல்லிருக்கீங்க, டி சாரி, வர்ஷா டீசல் இருக்கீங்க, தென் தனுஷ் டீசல் இருக்கீங்க. ஸோ நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்தலாம். தனுஷ் ப்ளீஸ் க்வெஸ்சன் க்வெஸ்சன் நம்பரோட ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், 3, 2, 4, 1. ஓகேவா, நமக்கு வந்து ஹைட்ராலைன்னு என்ன சொல்லுவோம், ஹைட்ரா, இதுவும் வந்து ஹைட்ரா அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ ஹைட்ரா வல்காரிஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று. தென் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3 தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் 3. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, இந்த மாதிரி ஈஸி மெத்தட் கொஞ்சம் வந்து நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணப்பவே வந்து ஈஸி மெத்தட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ தட் யூ கேன் சேவ் டைம் இன் யுவர் எக்ஸாம். ஓகே, தென் 11th க்வெஸ்சன்.
Thank you, Banerjee. For 11th question, Divya D. Sulerkinga. Mamta, 10th question Sulerkinga. Okay. Sendal C. Sulerkinga. Sarath. Samath Kannan D. Sulerkinga. நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்துடலாம். ஃபார் திஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். 4-3-2-1 ஓகேவா? என்ன அப்படின்னா, எங்க லீச் காக்ரோச் ஸ்னெயில் ஸ்டார்னால இருக்கு. ஸோ இதுல என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும், நமக்கு லீச் வந்து ஹிரோடினாரியா கிரானுலோசா அப்படின்னு தெரியுமா? ஸோ கிரானியூல்ஸ் கிரானுலோசா அப்படின்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து என்னது லாஸ்ட் தான் ஆன்சர். So, first one is last answer. Na, both B and C are one. Then, second one parangu. Cockroach. Cockroach na mande, romba, we have seen cockroaches' names. Romba paathirukkom illaya. So, Periplaneta Americana abindru cockroach mande, inda innikkana session la paathom or cockroach la pathi. So, this is a type of cockroach. Liyaachi. So, fourth one, then second answer is 3. So, here fourth, the second answer is 3. So, appa, not B, the answer is C. கிவா கரெக்டா ஆன்சர் சீதா இந்த மாதிரி கிவா செந்தில் வெரி குட் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் தென் 11th 12th க்வெஸ்சன் போலாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பெர்ஃபெக்ட் மேட்ச் ஃபார் ஹிரோடினாரியா கிரானுலோசா இப்போ தானே பார்த்தோம் இந்தியன் கேட்டில் லீச் இல்லையா ஜஸ்ட் நவ் வெப்சா கீழ்கண்டவற்றுள் ஹிரோடினேரியா கிரானுலோசா இந்திய கால்நடை அட்டை பற்றிய சரியான பொருத்தம் எது கேட்டிருக்காங்க செவன் அண்ட் டுவெல்க்கு பி சொல்லிருக்கீங்க நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாம் பெர்ஃபெக்ட் மேட்ச் என்ன அப்படின்னா ஃபார் 12th 1 ஆப்ஷன் டி தான் பெர்ஃபெக்ட் மேட்ச் ஓகேவா ஆப்ஷன் டி பேரினம் ஓரிட்டோ லேக்கர்ஸ் அப்படின்ட்டு ஏ எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆனீங்க கிளாஸ் வந்து ஹிரோடினா அப்படின்னு எதனால சொல்றீங்க ஜீன் தான் நமக்கு வந்து ஆரிக்டோ லாகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ 12th ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் சோ பெர்ஃபெக்ட் மேட்ச் வந்து இதுதான் ஓகேவா தென் 13th க்வெஸ்சன் லீச் அதாவது அட்டை பூச்சியில எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் த டார்சல் சைட் தேர் ஆர் 5 pairs of eyes on the 5 first 5 segments அப்படின்னு சொல்லியிருக்காங்க டார்சல் சைட் என்னன்னு தெரியும் இல்லையா நமக்கு முதுகு பகுதி அந்த முகுதி சாரி முதுகு பகுதியில வந்து ஃபர்ஸ்ட் 5 பேர் மொத்தம் 5 pair of eyes இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க
ஓகேவா? முதல் அஞ்சு செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் அஞ்சு பேர் ஆஃப் ஐஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு என்னது ஒரு ஒரு சென்சரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் ஆனுலர் ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா, ஆனுலர் அப்படின்னா என்ன எந்த மாதிரி இருக்குன்னா வளைஞ்சு இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆனுலர் ரிசெப்டார்ஸ் வந்து எங்க இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு ஆனுலர்ஸ்லயும் இருக்குது. செக்மெண்டல் ரிசெப்டார்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆனுலர்ஸ்ல இருக்கும். ஒரு ஒரு செக்மெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஆனுலர்ஸ்ல ஸ்டார்டிங்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட், எந்த ஆப்ஷன் இது ராங்? ஓகே, மாமுனி டி சொல்லிருக்கீங்க, திவ்யா டி சொல்லிருக்கீங்க, மம்தா டி சொல்லிருக்கீங்க. ஸோ நம்ம கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஆல் த அபவ் எல்லாமே நமக்கு என்னது அப்படின்னா கரெக்ட் தான். ஓகேவா? தென் 14th க்வெஸ்சன் போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மவுத் இஸ் அ ட்ரை ரேடியேட் அப்பர்ச்சர் சிட்டுவேட்டட் இன் த மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கர் தட் லீட்ஸ் இன் டு த ஸ்மால் பக்கல் கேவிட்டி. இது வந்து எல்லாமே எங்க எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா லீச் பத்தா பாக்குறோம். ஓகேவா? அதாவது அட்டை பூச்சியை பத்தா பாக்குறோம். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த வால் ஆஃப் அ பக்கல் கேவிட்டி பியர்ஸ் த்ரீ ஜாஸ் வித் சிங்கிள் ரோ ஆஃப் மைனூட் டீத் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? வெரி குட் இளங்கோவர்மன், செந்தில், வர்ஷா, வெரி குட்மா. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஜான்சி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். எல்லா ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். ஓகேவா? ஸோ 14th க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணலாமா? மாமுனி ஏ சொல்லிருக்கீங்க, சரவணன் சி சொல்லிருக்கீங்க, மம்தா ஏ சொல்லிருக்கீங்க, ஜான்சி ராணி டி, திவ்யா சி. ஓகே, கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே நமக்கு கரெக்ட் தான். கூற்று ஒன்று மற்றும் கூற்று ரெண்டு இரண்டும் சரியானவையே. ஓகேவா? தென் 15th க்வெஸ்சன் போலாம். மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக. ஆன்சர் பண்ணலாமா? ஃபிஃப்டீன் பி சொல்லிருக்கீங்க, யுகலக்ஷ்மி, சரவணன், மாமுனி. திவ்யாம் 15 பி சொல்லியிருக்கீங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்துடலாம். பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா எல்லாமே சரி. செஃபாலிக் ரீஜியன் தலைப்பகுதி எங்கே இருக்கு அப்படின்ட்டு நம்ம போனது எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட். ஸோ அதே தெரிஞ்சு போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 1 தான். ஸோ இங்கே 1 மட்டும்தான் இருக்கு, எதுவுமே இல்லை. ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? 16th ஒன், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அண்ட் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். என்ன சொல்றாங்கன்னா, க்ராப் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த அலிமெண்டரி கேனல் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, நம்ம அட்டைப்பூச்சியில உணவு பாதையின் மிகப்பெரிய பகுதி வந்து தீனிப்பைதான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரெண்டு சீரீஸா வந்து டிவைட் ஆகி 10 சாம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீன் சீரீஸா டிவைட் ஆகி 10 சாம்பர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 16th சரவணன் ஏ சொல்லிருக்கீங்க. யுகலக்ஷ்மி, மாமுனியும்,
அம்தாவும். ஓகே, நம்ம கரெக்டான ஆன்சர் பாத்திரலாம். இளங்கோவர்மன் 16 இயர்ஸ் இருக்கீங்க, வெரி குட். எல்லாருடைய ஆன்சரும் கரெக்ட்மா? ஸ்டேட்மெண்ட் ஏ மீன் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 போத் ஆர் கரெக்ட். ஓகேவா? கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானவை தான். ஓகேவா? தென் 17th க்வெஸ்சனுக்கு போகலாம். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அட்டைகளுக்கு வந்து காதுகள் இருக்காது, ஆனா வந்து அவங்க ஸ்கின் இருக்கு பாத்தீங்கன்னா, தோல்ல வந்து இது பண்ண ஃபீல் ஆகிற வைப்ரேஷன் மூலயமா என்ன நடக்குது அப்படின்ட்டு இது பண்ணிக்கும், சென்ஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அட்டைகளுக்கு வந்து 2 to 10 சின்ன சின்ன கண்கள் இருக்கும், அதனால அதை வச்சு அதோட உணவு எங்க இருக்குது, சாப்பாடு எங்க இருக்குதோ சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்டா? ஓகே, எல்லாருமே கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரவணன், மம்தா, மாமுனி, திவ்யா, வெரி குட். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் போத் 1 and 2 இஸ் கரெக்ட். ஓகேவா? சாரி, ஐ திங்க் உங்களுக்கு இது போகிறா தான் போகும், பிகாஸ் இஸ் அசர்ஷிவ் இன் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் அண்ட் இது கொஸ்டின். ஸோ கொஞ்சம் போகிறா தான் போகும், நெக்ஸ்ட்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? தென் 18th க்வெஸ்சன், டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட் அண்ட் ப்ரொசீட்ஸ் இன் குக்கூன் விச் கண்டெய்ன்ஸ் 1 to 4 24 எம்பிரியோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டைப்பூச்சியில் கரு வளர்ச்சி எப்படி இருக்கும்னா, டைரக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னது, குக்கூன்னா என்னது, நமக்கு கூடு மாதிரி இருக்குமா, அந்த கூட்டில் எப்படி இருக்கும்னா, 1 to 24 கருக்கள் எம்பிரியோஸ் வந்து உள்ளக்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்படி நம்ம சொல்லுவாங்களே, தாத்தா மாதிரியே பாயும் வந்திருக்கோம் அப்படின்ட்டு, அதே மாதிரி ரொம்ப வயசான அட்டை மாதிரி தான் வந்து பார்க்கறதுக்கு வந்து புதுசா வந்த லீஜர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தப்பு? ஓகே, சரவணன், மாமுனி ஏ சொல்லிருக்கீங்க, மம்தாவும். ஜான்சி ராணியும். சோ சிவா ஏ சொல்லிருக்கீங்க. சோ எல்லாருமே கரெக்ட், வெரி குட்மா. ஸ்டேட்மெண்ட் போத் 1 and 2 ஆர் கரெக்ட். இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட் தப்பு அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு எனது ஆப்ஷன் மட்டும் சொல்லாதீங்க. சாரி, எனது ஆப்ஷனை மட்டும் ஜஸ்ட் சும்மா வந்து நீங்க கெஸ் பண்ணி சொல்லாதீங்க. ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க. பிகாஸ் இதுல இருந்து கூட அவங்க க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்தும் அவங்க க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஸோ ப்ளீஸ் ரீட் கேர்ஃபுல்லி க்வெஸ்சனை, ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ரீட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மேலே இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா இல்லை கரெக்டான மேட்ச் கேட்டிருக்காங்களா அப்படின்ட்டு பாருங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்க்காததுனால யூ மே லூஸ் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாமே ஸ்டார்டிங் வந்து பார்த்து படிங்க. தென் 19th க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் கரெக்ட் மேட்ச், ராபிட், ஓரிடோல்கஸ், யூனிஃபார்ம், அதுக்கு எது கரெக்டான மேட்ச் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, வெரி குட். எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. திவ்யா, ஜான்சி ராணி, மாமுனி, வர்ஷா, வெரி குட்மா. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கிளாஸ் வந்து எனது மமாலியா. ஓகேவா? வெரி குட். ஹாய் தமிழரசு, வெரி குட் தமிழரசு. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ரவிச்சந்திரன் கரெக்ட் பண்ணிக்கோங்க, சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? வெரி குட் செந்தில். தென் 20th க்வெஸ்சன் போகலாம். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னா, முயலை பத்தி இப்ப பேசுறாங்க. என்ன அப்படின்னா, ராபிட்டுக்கு வந்து இண்டஸ்ட்ரியன்ஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரி எதுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னா, என்னது செல்லுலூஸ் வந்து சரி இது டைஜஸ்ட் பண்றதுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியன் ஹெல்ப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. தென் ஸ்மால் இண்டஸ்ட்ரியனுக்கு அப்புறம் தான் நமக்கு லார்ஜ் இண்டஸ்ட்ரியன் இருக்கும்
அப்படின்னு சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட் டூல. இது கரெக்டா? ஓகே, எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சரவணன், மாமுனி, திவ்யா, மம்தா, வெரி குட். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 2 ஆர் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? இன் ராபிட்ஸ் இன்ஸ்பிரேஷன் இஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ். முயல்ல வந்து உள்ள போற சுவாசம் மட்டும்தான் வந்து ரொம்ப ஆக்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பிரேஷன் வந்து அது மெதுவா தான் கொடுக்கும், ஆனா வேமா மூச்சு இழுக்கும், ஆனா வெள்ள வந்து ரொம்ப கம்மியே தான் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? ஓகே, சரவணன் ஏ சொல்லிருக்கீங்க, தமிழரசு சி சொல்லிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக செகண்ட் ஒன் ராங் அப்படின்னு. மம்தா ஏ சொல்லிருக்கீங்க, மாமுனி ஏ சொல்லிருக்கீங்க. ஸோ ஆன்சர் ஸோ பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். பானர்ஜி, ப்ளீஸ் கரெக்ட் யுவர் செல்ஃப். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ரஞ்சினி, கொஞ்சம் க்வெஷ்சனோட ஆன்சர் பண்ணலாமா? தென் 22nd question. ராபர்ட்ஸ்ல வந்து ஹார்ட் 4 சாம்பர்டு, அதுல ரெண்டு வென்ட்ரிக்கிள் ரெண்டு ஆரிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரைட் வென்ட்ரிக்கிள் லெஃப்ட் சாரி ரைட் ஆரிக்கிள் லெஃப்ட் ஆரிக்கிள் எல்லாமே வந்து ஒரு ஆர்பிட்டல் வால்ல தனியா வந்து ஒரு வால் மாதிரி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? கண்டிப்பா இளங்க ஒருமன், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் டூனும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னது, ராபிட்ஸ்ல எத்தனை சாம்பர்ட் ஹார்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அது மாதிரி என்னது, ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல்ஸ் வந்து எந்த வால்ல எதனால நமக்கு செப்பரேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கலாம். எல்லாம் எது நமக்கு வந்து ஆர்பிட்டல் வாலால செப்பரேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ தட் நீங்க என்ன சொல்ற அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க எதுவா இருந்தாலுமே நல்லா படிச்சு பாருங்க. ஓகேவா? படிச்சு பார்த்து அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க, அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. அது தப்பா இருந்தால் நான் என்ன தப்பு அப்படின்னு நான் கிட்ட சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ அதையும் சேர்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மூலியமா இப்படி நீங்க படிங்க. ஓகேவா? ஸோ ஹியர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேவா? தென் 23rd question. The ventral valve or mitral valve protects the heart hole of the rabbit. அப்படின்னு சொல்றாங்க. மென்ட்ரல் வால்வ் என்னது, அப்படி இல்லைன்னா வென்ட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு வால்வ் ரெண்டுல ஏதோ ஒரு வால்வ் தான் வந்து நம் என்னது ரேபிடைய ஹார்ட் ஹோல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. தென் ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா, செமிலூனார் வால்ஸ் ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்கும் அப்படின்னா பல்மோனரி ஆர்க்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பல்மோனரி ஆர்க் எங்க இருக்கு அப்படின்னா ஆர்டாவோட ஓப்பனிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஆர்டாவோட ஓப்பனிங்ல பல்மோனரி ஆர்க்ல செமிலூனார் வால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நுரையீரல் வளைவு மற்றும் பெருந்தமனி திறக்கும் இடங்களில் அரை சந்திர வால்வுகள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 23 சரவணன், மம்தா, மாமுனி, ஜான்சி ராணி, திவ்யா எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னைக்கான செஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த செஷன் எல்லாம் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம்.
Mamta, 11th question. இதில் என்ன டவுட் மம்தா உங்களுக்கு நோ ஜான்சி ராணி இந்த மாதிரி இந்த கிளாஸ்க்கு உங்களுக்கு சார்ஜ் கிடையாது யூ கேன் வாட்ச் இட் ஃப்ரீலி ஓகேவா ஃப்ரீயாக வாட்ச் பண்ணலாம் ஜஸ்ட் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெக்ஸ்ட் அகாடமி சேனலும் எக்ஸாம் டெய்லி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு டைரக்டாகவே ரிமைண்டர் வந்துடும் ஓகேவா ஓ சாரி மம்தா தமிழில் பி கரப்பான் பூத் கரப்பான் அப்படின்ட்டு இருக்கு சாரி அது வந்து பிலா குளோபோஸா அதை மாற்றிடுறோம் ஓகேவா தமிழரசும் நெக்ஸ்ட் லைவ் என்ன அப்படின்னா எக்ஸாம் டெய்லி சேனல்ல 7 to 8 ஓகேவா அது பிசிக்ஸ் கிளாஸ் போகும் டெக்ஸ்ட் அகாடமி சேனல்ல 9 to 10 பயாலஜி கிளாஸ் போகும் ஓகேவா ஸோ வேற டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது தேங்க்யூ சரவணன் தேங்க்யூ வர்ஷா தேங்க்யூ ஜான்சி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க அது கிளியரியோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸ் செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் குட் நைட் மாமுனி தேங்க்யூ தமிழரசு ஓகே ஐ திங்க் யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு 6 7 to 8 ஃபிசிக்ஸ் கிளாஸ்ல மீட் பண்ணலாம் ஓகேவா